அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்றைய ஸ்பாட் டெஸ்ட்டில் நம்ம பார்க்க இருக்கிறது சயின்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 20 வினாக்களுக்கான விடைக்குறிப்புகளை பார்க்கலாம். நிச்சயமாக இந்த ஸ்பாட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் நல்ல வீடியோஸும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் கேள்வி, இரு பிளவுறுதல் முறையில் இனப்பெருக்கம் செய்யும் பாசி எது? இரு பிளவுறுதல் முறையில் இனப்பெருக்கம் செய்யும் பாசி கிளாமிடோமோனஸ். கேள்வி 2, மிக தொன்மையான ஆல்கா எது? மிக தொன்மையான ஆல்கா கிரிப்பேனியா. கேள்வி 3, பொதுவாக பசும்பாசிகள் என அழைக்கப்படுபவை எவை? பொதுவாக பசும்பாசிகள் என அழைக்கப்படுபவை குளோரோபைசி. கேள்வி 4, மிகப்பெரிய இராட்சத கடல் பாசிகள் எவை? முதல் மிகப்பெரிய இராட்சத கடல் பாசிகள் எவைனா லாமினேரியா அண்டு மேக்ரோசிஸ்டிஸ். சரியான விடை ஏ மற்றும் பி. கேள்வி 5, பொறுத்துக கிளாமிடோமோனஸ் வந்து கிண்ண வடிவத்தில் காணப்படும். யூலோத்ரிக்கல்ஸ் கச்சை வடிவத்தில் காணப்படும். ஊடோகோனியம் வலைப்பின்னல் வடிவத்தில் காணப்படும். ஸ்பைரோகைரா சுருள் வடிவத்தில் காணப்படும். கேள்வி 6, தங்க பழுப்பு நிறமி எது? தங்க பழுப்பு நிறமி என்று அழைக்கப்படுபவை பீகோசாந்தின். கேள்வி 7, உணவாக பயன்படும் பாசிகள் எவை? குளோரெல்லா, லாமினேரியா, சர்க்காசம், என்டிரோமார்பா அனைத்துமே சரி. அப்போ உணவாக பயன்படும் பாசிகள்னாவே குளோரெல்லா, லாமினேரியா, சர்க்காசம், என்டிரோமார்பா. கேள்வி 8, இரத்தம் உறைவிகள் தயாரித்தலில் பயன்படும் பாசி. இரத்தம் உறைவிகள் தயாரித்தலில் பயன்படும் பாசி கான்ட்ரஸ் கிறிஸ்பஸ். கேள்வி 9, ரப்பர் வலிமை கூட்டு பொருளாக சேர்க்கப்படும் பாசி. ரப்பர் வலிமை கூட்டு பொருளாக சேர்க்கப்படும் பாசி டயாட்டம். கேள்வி 10, காப்பி தாவரத்தில் சிவப்பு துருநோய் ஏற்படுத்தும் பாசி எது? காப்பி தாவரத்தில் சிவப்பு துருநோய் ஏற்படுத்தும் பாசி செபலோரஸ் வைரசனஸ். கேள்வி 11, ஒரு ஃபோர்ட்நைட் என்பது 2 வாரங்கள், 14 நாட்கள், 28 நாட்கள். ஸோ ஒரு ஃபோர்ட்நைட் என்பது 2 வாரங்கள் அல்லது 14 நாட்கள். சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 12, ஒரு கழுதை திறனின் மதிப்பு எவ்வளவு? கழுதை திறனின் மதிப்பு 250 வாட். கேள்வி 13, பொறுத்துக ஒரு பெர்மி என்பது, பெர்மினா 10^-15 மீட்டர். ஆம்ஸ்ட்ராங் என்பது 10^-10 மீட்டர். நானோ என்பது 10^-3 மீட்டர். மைக்ரான் என்பது 10^-6 மீட்டர். சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 14, துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு டேஷ் பயன்படுகிறது. துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. கேள்வி 15, நவீன கரிம வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நவீன கரிம வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஃப்ரெடரிக் ஹோலர். கேள்வி 16, உணவை ஆக்சிஜன் ஏற்றத்திலிருந்து தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வைட்டமின் எது? உணவை ஆக்சிஜன் ஏற்றத்திலிருந்து தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வைட்டமின் சி. கேள்வி 17, காசோலைகள் அல்லது பிற ஆவணங்களில் கைரேகைகள் அடிக்கடி மறைந்துவிடும், இதை கண்டுபிடிக்க பயன்படுது நின் ஐட்ரின். காசோலைகள் அல்லது பிற ஆவணங்களில் கைரேகைகள் அடிக்கடி மறைந்துவிடும், இதை கண்டுபிடிக்க பயன்படுது நின் ஐட்ரின். கேள்வி 18, பொறுத்துக நைட்ரஜனை நிலைப்படுத்த பயன்படுது அசோட்டோபாக்டர் பாக்டீரியம். அமோனியா ஆதலுக்கு பயன்படுது அழுக வைக்கும் பாக்டீரியங்கள். நைட்ரேட் ஆதலுக்கு நைட்ரசோமோனாஸ் பாக்டீரியம். நைட்ரஜனை வெளியேற்றுவது சூடோமோனாஸ் சிற்றினங்கள். சரியானுடைய ஆப்ஷன் பாம்பி. கேள்வி 19, குடற்புழு நீக்க விழிப்புணர்வு நாள், எப்போ அனுசரிக்கிறாங்கன்னா பிப்ரவரி 10. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. குடற்புழு நீக்க விழிப்புணர்வு நாள் பிப்ரவரி 10. கேள்வி 20, கணுக்காலைகள் டேஸ் எனும் நுண் மூச்சு குழல் மூலமாக சுவாசிக்கின்றன. கணுக்காலைகள் பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா எனும் நுண் மூச்சு குழல் மூலமாக சுவாசிக்கின்றன. ஸோ இந்த வீடியோவில் 20 சயின்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மாதிரி வினாக்களுக்கான விடைக்குறிப்புகளை பார்த்துருக்குறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக நடக்கக்கூடிய ஸ்பாட் டெஸ்ட் அடுத்து 2 வாரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே, அடுத்த சண்டே வர கமிங் சண்டே, நெக்ஸ்ட் சண்டே வந்து பார்த்திங்கன்னா 2 இலவச முழு மாதிரி தேர்வு நடைபெற உள்ளது. இந்த இலவச முழு மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க 8489-670-372 என்ற நம்பருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. நீங்கள் இலவசமாக ஆன்லைனில் எழுதிக்கலாம். நன்றி, வணக்கம்.